டமுக்குடுமா டுமுக்குடுமா, இதுதான் வலிப்போக்கன் பாட்காஸ்ட். நம்மட வலிப்போக்கன் அவர கார்டனில் ஒலாத்திட்டு இருக்கிறார். அப்போது ஒரு செடி ஒன்று இருக்குது. அந்த செடியை சும்மா பார்த்துட்டு போகும்போது அந்த செடியில் ஒரு கக்கூன்னு சொல்லுவாங்களே, அதாவது கூட்டுப்புழு, அந்த கூட்டுப்புழு ஒன்று இருக்குது. வண்ணத்தை பூச்சியில் கூட்டுப்புழு. இது என்னடா வண்ணத்தை பூச்சியில் கூட்டுப்புழு இருக்குது என்று பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது லைட்டாக பிளப்பு விட்டு இருந்துச்சு. ஓகே, என்னன்னு பார்ப்போம், எப்படி வெளியே வருதுன்னு பார்ப்போங்கிற ஆர்வத்தில் வலிப்போக்கன் அந்த வண்ணத்தை பூச்சி கூட்டை பார்த்துட்ருக்கிறார். அதில் இருந்து அந்த பிளப்பு சின்ன சின்னதாக வெரிசாகி ஒரு வண்ணத்தை பூச்சி தலை வெளியே வந்து வெளியே வர கடுமையாக ஸ்ட்ரகிள் பண்ணுது. சில பல மணி நேரங்களில் அது நடந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ இவர் பார்க்காரு, அது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்தில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் அது நின்றுச்சு. என்னடா அது, கொஞ்சம் நேரம் விட்டு பார்க்குறாரு, அப்பையும் மூமெண்ட்டை காணலை. ஓகே, இதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போய் ஒரு கத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த கத்தியால் அந்த தோலை, வண்ணத்தை பூச்சியோட கூட்டுப்புழு தோலை கிழிச்சு விடுறாரு. அதில் இருந்து அந்த வண்ணத்தை பூச்சி ஈஸியாக வெளியே வந்து வந்துடுது. அப்போ இவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் இந்த வண்ணத்தை பூச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பறக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சைடில் போய் நின்று பார்த்துட்ருக்கேன். அந்த வண்ணத்தை பூச்சி பறக்கலை. என்னடா மிச்ச நேரமாயும் இது பறக்கலை அப்படின்னு சொல்லி சிறகு கூட காணலை. என்னடா அது என்று சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஊற்றி பார்க்குறாரு, அதுக்கு சிறகு காணலை அந்த வண்ணத்தை பூச்சி. இது என்னடா அது சிறகு காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஓகே நம்ம இந்த வண்ணத்தை பூச்சிக்கு சிறகு வாரத்துக்கு முதல் அதை வெளியால் விட்டுட்டோம், நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அதுக்கு சிறகு வாரத்துக்கு முதல் அதை வெளியால் விட்டு அதை ஒரு ஊனமான வண்ணத்தை பூச்சி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தானே அவர் உணர்றாரு. உணர்ந்து அந்த கவலையில் நெக்ஸ்ட் கதையை தேடி வலிப்போக்கன் போயிடுறாரு. இந்த கதையில் ரெண்டு பக்கங்கள் இருக்கு. ஒன்று வண்ணத்தை பூச்சியோட பக்கம், இன்னொன்று அந்த வலிப்போக்கண்ட பக்கம். நம்ம இப்போ முதல்ல பார்க்க வேண்டியது வலிப்போக்கண்ட பக்கம். இந்த வலிப்போக்கண்ட பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலிப்போக்கன் அந்த வண்ணத்தை பூச்சிக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போகிறார். உண்மையாக அப்படின்னு நினச்சி தான் அந்த வண்ணத்தை பூச்சி ஸ்ட்ரகிள் பண்ணதே பார்த்துட்ருக்கலாம, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஆனால் உண்மையிலேயே இந்த வலிப்போக்கன் செஞ்சது என்ன, அந்த ஹெல்ப் பண்ண வேண்டிய தருணத்துக்கு முன்னால் ஹெல்ப் பண்ணினதால் அந்த வண்ணத்தை பூச்சி பறக்கிறதுக்கான லேர்னிங், பறக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லாமலே வெளியால் வந்துரு. ஸோ இவர் ஹெல்ப் பண்ணணும்னு தான் பண்ணினார். ஆனால் அந்த வண்ணத்தை பூச்சிக்கு அது அட ஃப்யூச்சருக்கு எந்த விதத்துலேயும் உபயோகம் ஆகும். இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பலருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். சிலாக்களுக்கு நம்ம ஸ்பூன் ஃபீட் கூட பண்ணுவோம், சில விஷயங்களை அப்படியே சொல்லுவோம் முழுமையாக. ஆனால் அங்கே நம்ம செய்கிறது ஒரு ஹெல்ப் இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன்ட எக்ஸாம்பிள் வச்சுக்க, இன் டைம்ஸ் அவன் இப்போ லேர்ன் பண்ணுற டைமில் நம்மள்கிட்ட வந்து கேட்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அதை லேர்ன் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். எக்ஸாம் டைமில் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வச்சுக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். நம்மட சும்மா எக்ஸாம்ஸுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் உண்டு தான், சொல்லிக் கொடுக்கலாட்டியும் உண்டு தான், அது ஒரு விஷயம். அவன்கிட்ட லைஃபுக்கு தேவையான ஒரு ஸ்கில் வர டைமில் நம்ம சொல்லிக் கொடுக்குறதால அவன் என்ன செய்வான், இவன் சொல்லித் தருவான் தானே அப்படின்னு நம்மளை ரிலே ஆகும். ஸோ அவன் அந்த விஷயத்தை படிக்க மாட்டான். ஸோ இப்படித்தான் அந்த வண்ணத்தை பூச்சிக்கு அந்த வலிப்போக்கன் செஞ்ச உதவி. இதே இது நம்மளோட வண்ணத்தை பூச்சிட்ட பக்கத்தை பார்ப்போம். இந்த வண்ணத்தை பூச்சிட்ட பக்கத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த வண்ணத்தை பூச்சி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தனக்கான ஸ்ட்ரகிள் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி, ஓகே இதுக்கு மேலே ஏலா அப்படின்னு சொல்லி அது விடுற டைம் இருக்குதான். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கிறேன், ஆனால் பேசுகிறேன். அதுக்கான ஸ்ட்ரகிள் முடிஞ்சு நம்மளால் இதுக்கு மேலே ஏலா என்று முடிகிற டைமில் தான் அது ஒரு வண்ணத்தி பூச்சாவே மாறுது. அங்கே அது லைஃப்பில் நம்மளோட ஸ்ட்ரகிள், நம்மளோட லைஃப் லைம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரகிள் வந்து நம்ம ஓகே என்னால் இது முடியாது, இது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு என்று சொல்லி நம்ம எடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ் தான் அதுக்கு அடுத்த கட்டம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் அடுத்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜை அடையப்படுங்கிறது தான் அது உண்மை. ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம எவ்வளோ கூட போடுறோமோ அந்த ஸ்ட்ரகிளை தாண்டும் போது நம்ம அதை விட பெட்டர் ஸ்டேஜில் இருப்போம்ங்கிறது தான் உண்மை. அந்த வண்ணத்தை பூச்சி அந்த ஸ்ட்ரகிளை தொடர்ந்து செஞ்சிருக்கணும்னா ஒரு வண்ணத்தை பூச்சி ஆகி பறந்து போய் இப்போ ஒரு கூட்டுப்புழுவாக முழுசாக வளராத வண்ணத்தை பூச்சியாக மாறிடுச்சு. டமுக்குடுமா டுமுக்குடுமா, இதுதான் வலிப்போக்கன் பாட்காஸ்ட்.
இந்த எபிசோட் பற்றி உங்களோட கருத்துக்களை வழிப்போக்கன் பாட்காஸ்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வந்து சொல்லுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.